பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் अनेक குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. மார்க் 15:3. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே எப்படியாவது குற்றம் சாட்டி அவரை மரணத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த யூதர்கள் திட்டம் தீட்டினார்கள். அதிலும் மிக முக்கியமாக இந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்தார்களாம், அவர் மேல் அநேக குற்றங்களை அவர்கள் சாட்டினார்களாம். இதை பார்த்து கொண்டிருந்த பிலாத்து கூட இயேசுவிடத்தில் கேட்கிறார், உண்மையில் அநேக குற்றங்களை சாட்டுகிறார்களே, இதற்கு நீ ஒன்றும் சொல்ல மாட்டாயா என்று சொன்ன பொழுது கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மௌனமாக இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, எதற்காக தெரியுமா? அவர் மேல் பொய்யான குற்றங்களை அவர் மேல் போட்ட பொழுது கூட அவர் அமைதியாக இருந்தார். எதற்காக என்று சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நமக்காகவே அவர் அமைதியாக இருந்தாராம். நம்மேல் யாரும் குற்றம் சாட்டிவிடக்கூடாது என்பதற்காக, நம்மேல் யாரும் பொய்யான குற்றங்களை சாட்டக்கூடாது என்பதற்காக அவர் அந்த பொய் குற்றங்களையே தன்மேலே ஏற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே அதன் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம் சகோதரர்கள் மேல் ஓயாமல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அவனை தள்ளுவதற்காகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அமைதியாக இருந்தார். சிலுவை வரைக்கும் அவர் அமைதியாகவே இருந்தார். அவருக்கு தெரியும், சிலுவையில் ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது என்று சொல்லி. எத்தனை குற்றங்கள் அவர் மேலே சாட்டினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அவர் என்ன செய்தார், அந்த சிலுவையை எப்படியாவது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே முன் வந்து அவர் ஒப்பு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களை, உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு இதைத்தான் நம்மளிடத்தில் பேசுகிறார். அவர் அநேக குற்றங்களை, இல்லாத குற்றங்களை, ஒருவேளை இந்த நாட்களிலே உங்கள் மேலே இல்லாத குற்றங்களை உங்கள் மேலே சாட்டுகிறார்களா, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் செய்யாத ஒரு தவறை உங்கள் மேல் அவர்கள் திணிக்கிறார்களா, நீங்கள் தவறு செய்தீர்கள் என்று சொல்லி உங்கள் மேலே பொய்யான குற்றங்களை போடுகிறார்களா, நீங்கள் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். என் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். அவனை தாழ தள்ளினார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆம் பிரியமானவர்கள், அவர் தாழ தள்ளினார். உங்கள் மேலே பொய்யான குற்றங்களை ஒருவேளை சாட்டுவார்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே என் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நான் அந்த குற்றம் சாட்டுகிறவனை தாழ தள்ளுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசுகிறார். ஆம் பிரியமானவர்கள், அநேக குற்றங்கள் சாட்டினார்கள், அவர் ஒன்றும் சொல்லவில்லை. ஆம் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டவர். உங்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு எதிராக செயல்படுகிற இந்த சத்துருக்களை என் ஆண்டவர் முறியடிப்பார், அவர்களை விழ பண்ணுவார், உங்களை நிமிர பண்ணுவார். இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுதாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். And the chief priest accused him of many things, but he answered nothing. Mark 15:3.